ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள் காலை வழியிலே நம்முடைய தியானத்திற்காக சங்கீத 87 சங்கீதம் 2 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். சியோனின் வாசல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று கர்த்தர் வசனம் சொல்கிறது. யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசஸ்தலங்களில் அவர் எப்படி இருக்கிறார்? பிரியமாயிருக்கிறார். இதுக்குரிய விளக்கத்தில் சொன்னால் நேரம் கடந்து போய்விடும். ஆனால் சியோனிலே செய்த சில ஆசீர்வாதமான காரியங்களை மட்டும் இந்த காலை வழியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். தாவீது சொல்கிறான், சியோனே உன் வாசல்களில் துதியானது அமைந்து என்ன செய்திருக்கிறது? காத்திருக்கிறது. சியோன் வாசல்களில் துதி காணப்படுகிறது. சியோனிலே முதலாவது காணப்படுகிற ஒரு காரியம் என்னதென்று உங்களுக்கு சொல்லி நான் வசனத்தில் கடந்து போக விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்தை 2 வசனத்திலிருந்து வாசிப்போம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா சாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். முதல் காரியம், சியோனிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று வசனத்தை வாசித்தோம். ஏனென்று சொன்னால் சியோனிலிருந்து தான் கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய வசனம் கிடைக்கிற இடம் எது என்று சொன்னால் சியோன். என்றால் தேவ வசனம் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. ஏன்? கர்த்தருடைய வசனம்தான் ஒரு மனுஷனை என்ன செய்கிறது என்று வாசிக்கிற வேளையில் வசனம் நிவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 மல்கியா 2:6 வசனத்தை பாருங்கள். சத்திய வேதம் அவன் வாயிலிருந்தது, அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து என்ன செய்வான்? திருப்பினான். அப்ப அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புவதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வசனம்தான் என்று நாம் அறிய வேண்டும். அப்ப கர்த்தருடைய வசனத்தினால்தான் ஒரு மனுஷன் பாவத்தை விட்டு வேறுபட்டு வர முடியும். மாத்திரமல்ல, யாக்கோபின் நிருபத்திலே நான் வாசிக்கும் போது அங்கே 21 வசனத்தில் சொல்கிறார், ஆகையால் நீங்கள் எல்லா அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ வசனம் என்ன செய்கிறது? ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது.
என்றால் அதே எபிரேயர்களின் நிருபத்தினை நான் வாசிக்கும் போது நான்காம் அதிகாரத்தில் 12 வசனத்தில் இவ்விதமாய் நான் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வசனம் எவ்வளவு வல்லமை உள்ளது, அந்த வசனத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது ரட்சிக்க வல்லமை உள்ளது. எந்த மனுஷனையும் அந்த வசனம் ரட்சிக்கும் என்று கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த வசனம்தான் என்ன செய்கிறது, பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை ரட்சிக்கிறது மட்டுமல்ல, அந்த வசனம் வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. எதற்காய் அனுப்புகிறாரோ அந்த காரியத்தை செய்து முடித்துத்தான் அந்த வார்த்தை என்ன செய்யும், திரும்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, சங்கீதம் 104 நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் அனுப்பப்பட்ட வசனமானது அவர்களை குணமாக்கி அழிவுக்கு என்ன செய்கிறது, தப்புவிக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. நான் வசனத்தை வாசிக்கிற வேளையில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அருமையான சீஷர்கள் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். வசனத்தை பாருங்கள், 32 வசனம், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா. அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது, அது இருதயத்திலே என்னத்தை உண்டு பண்ணுகிறது, ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயினால் தான் சங்கீதக்காரன் சொன்னார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீவமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லுகிறார். ஆகையினால் இந்த காலையில் கர்த்தருடைய வசனம் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படும். ஏன்னு சொன்னால் இந்த வசனம் கர்த்தருடையது, மனுஷருடையது அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. அந்த வசனம் சியோனிலிருந்து என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. இப்போ சியோனிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வசனம் வல்லமை உள்ளது என்று சொன்னேனே, அந்த வசனம் என்ன செய்கிறது, அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 2 வருவோம். அங்கே வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கலாம், பார்ப்போமா. 37 வசனம், இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். வசனம் என்ன செய்தது, கிரியை செய்தது. எப்படி, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது அவருடைய இருதயத்திலே என்ன செய்ததாம், குத்தினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம், அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 16 வாசிப்போம். 14 வசனத்தை பாருங்கள், அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை என்ன செய்தார், திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். எப்போது, கர்த்தருடைய வசனத்தை கேட்ட பொழுது.
அங்கே வசனம் குத்தினது. யோசனத்தை கேட்கும்படி கர்த்தர் இருதயத்தை திறந்தார், அவள் ஞானஸ்தானம் பெற்றார். இன்னும் வசனத்தை கொஞ்சம் கீழே வாசிக்கிற வேளையிலே அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 30வது வசனத்தை பாருங்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன் மாறே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ ரட்சிப்பு ஏதுவான தேவனுடைய வார்த்தை, ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு வசனம் எவ்வளவு வல்லமை உள்ளது. நாம் பார்ப்போமானால் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:16 வசனத்தை பாருங்கள். வசனம் என்ன சொல்கிறது? இஸ்ரவே எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் என்ன செய்யும்? தங்கும். ரட்சிப்பு அடைவதற்கு ஒரே ஒரு வழி, தேவனுடைய வசனம். அந்த வசனம் எங்கே கிடைக்கிறது? சியோனிலே கிடைக்கிறது. சியோன் தேவன் வாசம் செய்கிற ஸ்தலம். நான் கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம் சங்கீதம் 132 சங்கீதம், 132 சங்கீதம் 13 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். இங்கே வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி என்ன செய்தார்? விரும்பினார். அவர் தங்கும் இடம்தான் சியோன். அப்போ தங்குகிறாரே, இந்த சியோன் எங்கே இருக்கிறது? பூமிக்குரிய சியோன், ஆவிக்குரிய சியோன், நித்தியத்திற்குரிய ஒரு சியோன் காணப்படுகிறது. அங்கே நான் வசனத்தில் பூமிக்குரிய சியோனை தாவீது பிடித்து கொண்டார். ஆவிக்குரிய சியோனாக நாம் காணப்படுகிறோம். இனி ஒரு சியோன் வரப்போக இருக்கிறது, அது நித்தியத்திலே காணப்படும். அங்கே பரமசியோனிடத்திற்கு நீங்கள் இப்பொழுது என்ன செய்திருக்கிறீர்கள்? வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அந்த சியோனிலே தேவனுடைய வாசஸ்தலம் காணப்படுகிறது. இப்பொழுது நாம் சியோனாய் காணப்படுகிறோம். வசனத்தில் நாம் வாசிப்போமானால் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம், எரேமியா 30 17 வசனத்தை வாசிப்போம். அவர்களுடைய விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கிய வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுவேன். விசாரிப்பற்ற சியோன், நான் ஒரு நாளில் விசாரிப்பற்ற சியோனா இருந்தோம், கர்த்தர் நம்மை தேடி வந்தார். எசேக்கியேலை நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய கண்கள் நம்ம என்ன செய்தது? கண்டது. நம்மை கழுவினார், சுத்தம் செய்தார், நமக்குரிய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி கொண்டார். நாம் அவருடைய வசனத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசமாயிர். நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே, உலக தோற்றத்துக்கு முன்னேயே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் இப்பொழுது கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்றால் சியோனாகிய நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆகிய நமக்குள்ளே தங்கியிருக்கிற கிறிஸ்து நமக்கு போதிக்கிறவராய் காணப்படுகிறார். தம்முடைய வசனத்தை கொண்டு அந்த வசனம் நம்மை மறுரூபப்படுத்தும். கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு சாயலை நமக்கு தர வல்லது. அந்த வசனம்தான் நமக்கு சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும். அதனால யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பிரியமாயிருக்கிறார்.
முதலாவது காரியம் அதற்கு கர்த்தருடைய வேதம் அங்கே இருக்கிறது. அப்போ வேதம் இருக்கிற இடம் சியோன். கர்த்தர் சியோனிலிருந்து தம்முடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய வார்த்தையை உடையவர்களாயிருப்போமானால் இந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாய் காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.